Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா மத்திய அரசு மே மாதத்திற்கான ரூபாய் 500 சந்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வழங்குவதற்காக தேதிகளை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கணக்குகளுக்கு ரூபாய் 500 டெபாசிட் செய்யப்படும்ன்ற தேதியை அறிவிச்சிருக்காங்க. சோ அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஜந்தன் சேமிப்பு கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு இரண்டாவது தவணையாக ரூபாய் 500 வழங்கும் தேதிகளுக்கான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. கொரோனா தாக்கத்தால் தொடரப்பட்டு வரும் ஊரடங்கால் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற காரணத்திற்காக ஜந்தன் சேமிப்பு கணக்குகளுக்கு 3 தவணையாக 500 ரூபாய் வழங்கப்படும் என்று மார்ச் மாதம் 26ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். ஏப்ரல் மாதத்திற்கான 500 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் மே 4ஆம் தேதி முதல் பணத்தை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிவாரண பணத்தை ஜந்தன் வங்கி கணக்கிலிருந்து எடுக்க விரும்பும் பெண்கள் வங்கி கணக்கு எண்ணின் கடைசி வரிசைப்படி குறிப்பிட்டுள்ள தேதிகளில் பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கியில் கூட்டத்தை குறைக்கும் பொருட்டும் சமூக விலைகளை கடைபிடிக்கும் நோக்கில் வங்கி கணக்காளர்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பணம் டெபாசிட் செய்யப்படும். அதன்படி பிரதான் மந்திரி ஜந்தன் சேமிப்பு கணக்கு எண் 0 மற்றும் 1 என்று முடியும் போது மே 4ஆம் தேதியும் 2 அல்லது 3 என்ற எண்களுடன் முடியும் சேமிப்பு கணக்கு எண் வைத்துள்ளவர்கள் மே 5ஆம் தேதியும் 5 அல்லது 4 என்று முடியும் சேமிப்பு கணக்கை வைத்துள்ளவர்கள் மே 6ஆம் தேதியும் 6 அல்லது 7 என்று முடியும் கணக்கை வைத்துள்ளவர்கள் மே 8ஆம் தேதியும் 8 அல்லது 9 என்று முடியும் கணக்கை வைத்துள்ளவர்கள் மே 11ஆம் தேதியும் பணத்தை பெறலாம். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மே மாதத்திற்கான சந்தன் கணக்கு வைத்திருக்கவர்களுக்கு ரூபாய் 500 வழங்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்தெந்த தேதியில வழங்கப்படுன்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த பேங்கோட கணக்கு எண் வந்து 0 மற்றும் 1 என்ற எண்களில் இருந்தால் 4ஆம் தேதியும் மே 4ஆம் தேதியும் 2 மற்றும் 3 என்று இருந்தால் மே 5ஆம் தேதியும் 4 மற்றும் 5 என்று இருந்தால் 6ஆம் தேதியும் 6 மற்றும் 7 என்று இருந்தால் 8ஆம் தேதியும் 8 மற்றும் 9ஆம் தேதி இருந்தால் மே 11ஆம் தேதியும் வழங்கப்படுகின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலே குறிப்பிடப்பட்ட தேதிகளை பணத்தை பெறவில்லை என்றால் மே 12ஆம் தேதி முதல் எந்த தேதிகளில் வேண்டுமானாலும் வங்கி கிளை அல்லது ஏடிஎம் மையங்கள் சென்று பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணம் அவர்களின் கணக்கில் எப்போதும் இருக்கும். மக்களுக்கு தங்களுக்கு அவசியம் வரும்போது அதை எடுத்துக் கொள்ளலாம். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது. 20.5 கோடி ஜந்தன் சேமிப்பு கணக்குகளுக்கு ஏப்ரல் மாதம் 500 ரூபாய் அளித்ததன் மூலம் மத்திய அரசுக்கு 10.025 கோடி ரூபாய் செலவாகி உள்ளது. இன்னும் மே மற்றும் ஜூன் மாதத்திற்கான ஜந்தன் சேமிப்பு கணக்கு வைத்துள்ள பெண்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மட்டும் 10.025 கோடி வந்து செலவாயிருக்கு இந்த டெபாசிட் இந்த 500 ரூபாய் டெபாசிட் செய்ததுனால. தற்போது பாத்தீங்கன்னா மே மாசத்துக்கு உரிய 500 ரூபாய் வந்து அறிவிச்சிட்டாங்க. அடுத்து ஜூன் மாதத்துக்குரிய 500 ரூபாய் கண்டிப்பா வந்துடும். அதே நேரத்தில் இந்த சந்தன் கணக்கு இதுவரைக்கும் வைத்திருக்காதவர்கள் எப்படி இந்த கணக்கை தொடங்குவதுன்ற வீடியோ வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும். ஏற்கனவே அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம். எப்படி தொடங்குவது, இந்த சந்தன் கணக்கை விண்ணப்பிப்பது எப்படின்றத ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கை கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலியமா அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற புதிய அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.